ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 10 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 10 பாயிண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ரியாலிட்டி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா கேட்கவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் ரியாலிட்டி என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, குதிரைங்க நீர் அருந்தக்கூடிய அந்த நிலைகளில் பார்த்திங்கன்னா, நீர்நிலைகளில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குதிரைங்க வந்து குடிக்கக்கூடிய அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே சுத்தமாக இருக்கும். அது வந்து கெட்ட தண்ணியை குடிக்கவே குடிக்காது குதிரைங்க. ஸோ வந்து குதிரைங்க நீர் அருந்தக்கூடிய அந்த நீர்நிலைகளிலே நம்ம வந்து தண்ணியை வந்து குடிக்கலாம். ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வந்து கெட்ட தண்ணி வந்து குதிரைங்க வந்து எப்போவுமே குடிக்கவே குடிக்காது. அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூனைகள் தூங்கக்கூடிய இடத்துல உங்களுக்கான படுக்கையை வந்து நீங்கள் வந்து இடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பூனைகள் வந்து அமைதி தராத இடத்துல தூங்கவே தூங்காது. ஸோ நம்ம வந்து பூனைகள் தூங்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் தூங்குனீங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தூக்கம் வந்து ரொம்பவே நல்லா வரும். ஸோ வந்து அமைதி தராத இடத்துல பூனைகள் வந்து தூங்கவே தூங்காது. அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான படுக்கிறதுக்கான இடமா நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புழு துளைத்த அந்த கனிகளை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிடலாம். ஏன்னா புழு வந்து நச்சுக்கனிகளை வந்து துளைக்கவே துளைக்காது, அதாவது அந்த கனிகளை சாப்பிடாது. ஸோ வந்து நம்ம வந்து அந்த புழு துளைத்த அந்த கனிகள் வந்து கண்டிப்பாக சாப்பிடலாம். ஏன்னா நச்சுக்கனிகளை வந்து புழு வந்து சாப்பிடவே சாப்பிடாது. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிகள் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த காளானை வந்து நீங்கள் வந்து உணவாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா வந்து நச்சு காளான்கள் மீது வந்து பூச்சிகள் வந்து ஒருபோதும் உட்காராது. ஸோ வந்து பூச்சிகள் உட்கார்ந்துருக்கக்கூடிய காளானை வந்து நீங்கள் வந்து உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முயல்கள் குழி தோண்டக்கூடிய அந்த குழியில் நம்ம வந்து செடி வந்து நட்டு வைக்கலாம். மரம் ரொம்ப செழிப்பாக வளரும். இதற்கான ரீசன், இதற்கான காரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முயல்கள் வந்து ஈரப்பதமாக இருக்கக்கூடிய இடத்த தான் குழி தோண்டும். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து செடி நட்டு வச்சுன்னா ரொம்பவே மரம் வந்து ரொம்பவே செழிப்பாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பறவைகள் வந்து ஓய்வெடுக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கான நீர் ஊற்றினை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏன்னா பறவைகள் வந்து ஓய்வெடுக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈரப்பதமிக்க இடமாக தான் இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கான நீர் ஊற்றினை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பறவைகள் பார்த்திங்கன்னா பறவைகள் தூங்க போகிற நேரத்தில் நம்மளும் தூங்க போகணும். அது காலையில் கண் விழிக்கக்கூடிய நேரத்தில் நம்மளும் கண் விழிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, பறவைகள் பார்த்திங்கன்னா நைட் வந்து சீக்கிரமாக தூங்கிடும், ஏர்லி மார்னிங்கே வந்து சீக்கிரமாக எழுந்துக்கும், அதிகாலையில் எழுஞ்சிக்கும். ஸோ நீங்களும் பார்த்திங்கன்னா அப்போ காலையில் அதிகாலையில் எழுந்துச்சிங்கன்னா நீங்கள் தொட்டக்காரங்கள் எல்லாமே பொண்ணாகும் அப்படின்றாங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன்களை போல் அடிக்கடி நீரில் வந்து நீந்திட்டே இருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பூமியில் வந்து நீங்கள் நடக்கும்போது மீன்களை போலவே நீங்கள் வந்து உணர்வீங்க. அடுத்த ரெண்டு பாயிண்ட்டும் உங்களுக்காக தான் நான் சொல்ல போகிறேன். அதிகமாக இயற்கையான காய்கறிகள், இயற்கையான பழங்களை வந்து சாப்பிடுங்க. இயற்கையான ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும். நம்ம பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்டிங்கன்னா வலுவான கால்களையும் ஒரு துணிச்சல் மிக்க இருதயத்தையும் நம்மளால் பெற முடியும். ஸோ வந்து இயற்கையாக இருங்க, இயற்கையான உணவே சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, இயற்கையான காய்கறிகள் இயற்கையான பழங்களை சாப்பிட்டு அது கூட ஒன்றி வாழுங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வானத்தை பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்துட்டே இருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே தெளிவாக இருக்கும். ஒரு தெளிவு வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்களை ஒரு வெளிச்சம் தெளிவு வந்து கண்டிப்பாக பிறக்கும். நம்மளுடைய மனசு பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்கும். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும். கொஞ்சமாக பேசுங்க, போதும் அது போதும், கொஞ்சமாக பேசுங்க. உங்களுடைய இதயத்தில் மௌனம் வந்து கண்டிப்பாக குடிக்கொள்ளும். உங்களுடைய ஆன்மா பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.